அந்த திருவிழாவை காண்பதற்காகவே ஊழியருக்கு மக்கள் அனைவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்து கண்டு ரசிக்கப்படுது. நான் என்னுடைய பெற்றமணித்து இந்த வண்ண விழாவையமான வேடிக்கையை பார்த்து ரசித்தனை சேவனே. அப்போது ரசிக்கும் தருணம் என்ன தவறு செய்திருப்பேன் தெரியுமா? என்னுடைய விவசாய நிலைமை சொல்லக்கூடிய பண்ணையிலே வேலையாட்களை கொண்டு வந்து அவர்களிடம் வேலையை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு கூலியை குறைத்து கொடுத்திருப்பேனோ, முறையாக தானியத்தை வல்லத்தில் அனுப்பியிருப்பேனோ, அவர்களோட தீவினையாக இருக்குமோ, இருந்தாலும் உலகத்திலே முதல் தெய்வம் தாய் தந்தை என்று சொல்லுவார்களே. பத்து மாதம் சுமந்து கட்டிடத்தை தாயாரே என்னுடைய காலால் எட்டி உதைத்திருப்பேனோ, கல்வி செல்வம் என்று சொல்லக்கூடிய அறிவு செல்வத்தை ஊட்டி வந்த தந்தையாரே என்னுடைய கைகளால் அளித்திருப்பேனோ, அதனால் வந்து தீவினையாக இருக்குமோ, இருந்தாலும் மேல நான் என்ன தவறு செய்திருப்பேன் தெரியுமா? நான் மாடிகளை காட்டில் மேய்க்கும் தருணம் தூரமாக நான் சென்று மாலை நெருங்கி வீடு திரும்பாமல் மதி என்று சொல்லக்கூடிய அறிவு இழந்திருப்பேனோ, அதனால் அந்த குற்றமாக இருக்கும் இருந்தாலும் உலகத்திலே சிறந்தவர்கள் அவர்களிடம் உயர்ந்தவர்கள் முடிவர்கள் அவர்கள் தவசையும் இடைமொழியமையமழகி அந்த இமயமலைக்கு நான் நேராக சென்று அவர்கள் தவத்திற்கு இடையூறு ஏதாவது செய்திருப்பேனோ, அதனால் அந்த வினையா இருக்கும் இறந்த பதிலோகம் ஒரு மனிதனாக பிறந்தால் என்ன தவறு செய்யக்கூடாது? ஓ சனத்தில் பால் சுரக்கும் பால் இல்லாத காரணத்தினால் என்னுடைய வீட்டில் அருகே வந்து ஐயா என்னிடம் பால் கிடையாது, என் குழந்தைக்கு கொஞ்சம் பால் கொடுங்கள் என்று கேட்டவுடனே நான் பார்த்து நிறைய பாலை வைத்துக் கொண்டு அதில் கொஞ்சமாக பாலை எடுத்து அந்த பாலில தண்ணீர் கலந்து கொடுத்து திருப்பேனோ, அதனால் அந்த பாவமாக இருக்குமோ, இந்த பாவம் எனக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் யாராக இருந்தாலும் சரியே குழந்தைக்கு பால் கட்டால் இல்லை என்று கூட சொல்லிவிடலாம், ஆனால் அந்த பாலில தண்ணீர் கலந்து கொடுத்தீர்களானால் இறந்தால் அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது, அப்படி ஒரு தவறை செய்திருப்பேனோ. பாட்டியை தியானித்தால் ஏதாவது வழி கிடைக்கும்.
அப்படி இருந்தாலும் தில்லைவனத்தில் வாசம் செய்து வரக்கூடிய வஜ்ரே காளி என்று எவரும் அறிவார். ஆடாத பேய்கள் எல்லாம் ஆட்டி வைக்கும் காளியை அச்சு, ஓடாத பேய்கள் எல்லாம் ஓட்டி வைக்கக்கூடிய காளி. அப்படி இருந்தாலும் இப்படி தில்லைவனத்தில் வாசம் செய்து வரக்கூடிய பத்திரை காளி இந்நாளில் இங்கே இருக்காக வந்திருக்கேன். என்ன யாரோ ஒரு யாருக்குமே காட்சி கொடுக்க மாட்டியாவள் நேர்த்தியாக வந்து காட்சி கொடுக்க வந்து நிற்கின்றாள். ஓடோவாளி சென்று பாதத்தில் அப்படியா